ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் யூ நீட் டு நோ. ஹலோ நண்பா, சின்ன வயசில் நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த விஷயத்த கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பீங்க. எக்ஸாம் வரும்போது படிப்பீங்க, எல்லா டெஸ்ட்டையும் கிளியர் பண்ணுவீங்க, ஆனால் உங்ககிட்ட அந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்காது. இந்த ப்ரெஷரை நீங்கள் ஃபேஸ் பண்ணாததுனால உங்களோட லைஃப் நிம்மதியாக இருக்கும். ஆனால் உங்கள் லைஃப் டைம் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறப்ப, ஒரு ஒரு கிளாஸாக நீங்கள் தாண்டி வரப்ப, நீங்கள் 10th 12th படிக்கிற வயசில் வரப்ப, அதாவது நீங்கள் ஹைஸ்கூல் ஸ்டேஜில் வரப்ப, உங்களுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் வர ஆரம்பிக்கும். ஏன்னா அடுத்து என்ன காலேஜ் போகணும், என்ன கரியர் பார்த்து சூஸ் பண்ணணும், நல்ல ஹை மார்க்ஸை ஸ்கோர் பண்ணணும், இப்படிலாம் நிறைய தாட்ஸ் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஏன்னா லைஃப் ஃபுல்லாக எல்லோரும் நம்மளோட 10th 12th மார்க்கு தான் கேட்பாங்க. ரொம்ப நாள் பார்க்காத யாருனே தெரியாத ரிலேட்டிவ்ஸ் கூட நம்மளை திடீர்னு எங்கேயாவது பார்த்தாங்கன்னா நம்மளோட 10th 12th மார்க்கை தான் கேட்பாங்க. ஒரு காலேஜில் அட்மிஷன் வாங்கணுன்னாலும், இல்லை நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணாலும் இந்த 10th 12th மார்க்ஸை பார்ப்பாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி லைஃப்பில் இந்த இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேஜை ரொம்ப சீக்கிரமாக ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்டடி மெத்தட்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த ஸ்டடி மெத்தட்ஸ் தான் எனக்கு பர்சனலாக நிறைய மார்க்ஸை வாங்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதே நேரத்தில் ஸ்டடி ரிலேட்டட் டாபிக்ஸில் நிறைய புக்ஸை படித்து பார்க்கும்போது கூட இதே மெத்தட்ஸை தான் அந்த ஃபேமஸான புக்ஸ்லேயும் போட்டிருந்தது. ஸோ வாங்க, எந்த டிலேவும் இல்லாமல் நம்ம நல்லா படிக்கிறதுக்கும் எக்ஸாம்ஸில் அதிகமாக மார்க் வாங்கிறதுக்கும் என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸை ஃபாலோ பண்ணலாம் தெரிஞ்சுக்கலாம். நம்பர் 1, ஹவு டு ஸ்டடி. நிறைய பேருக்கு வந்து நான் நாள் ஃபுல்லாக கையில் புக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கேன், டெடிக்கேட்டடாக டைமை ஒதுக்குறேன், என் தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு கூட நான் படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், ஆனால் நான் எதிர்பார்க்குற ரிசல்ட்ஸ் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் படிக்கிறதெல்லாம் ஞாபகமே இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஸ்டடி மெத்தடை மாற்றிக்கணும். ஏன்னா உங்கள் புக்குக்கு எவ்வளோ நேரம் நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை, ஆனால் அதை எவ்வளோ நேரம் பார்த்தாலும் நீங்கள் படிக்கிற விஷயங்களை உங்கள் பிரெயின்குள்ளே அனுப்புகிறீங்களா, உங்கள் மெமரியில் ஸ்டோர் பண்ணுறீங்களான்றது தான் முக்கியமான விஷயம். இதை பண்ணுறதுக்கு, அதாவது எப்படி நல்லா படிக்கிறதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்க, இந்த 2 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னென்னா, ஆக்டிவ் ரீகால் ப்ளஸ் டீப் ஒர்க். இந்த 2 வார்த்தையோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இவ்வளோ நேரம் புக்கை பார்த்துட்டு இருந்தேன், எதுவுமே மண்டைக்குள்ளே ஏறலன்னு சொல்லாமல் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி படித்தாலும் அதை இன்டென்சிட்டியோட ஃபோக்கஸ்டாக படிப்பீங்க. ஏன்னா டீப் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் அவாய்ட் பண்ணிவிட்டு தனியாக ஒரு இடத்துல உங்களுக்குன்னே டெடிக்கேட்டடாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்க. அதே நேரத்தில் இந்த ஆக்டிவ் ரீகாலை யூஸ் பண்ணும்போது நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரியே படிக்கிறதுனால நீங்கள் ஃபோக்கஸ்டாக தான் இருந்தாகணும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கோ சிம்பிளாக புரிய வைக்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான், அதாவது நீங்கள் ஆக்டிவாக படிக்கும்போது தான் உங்கள் மைண்டுக்குள்ளே அது ஈஸியாக ரெஜிஸ்டர் ஆகும். நீங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ண அதர் ஸ்டடி ரிலேட்டட் வீடியோஸை பார்க்கலனா இந்த ஆக்டிவ் ரீகால் மெத்தட் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். யூஸ்வலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, படிக்கும்போது உங்கள் புக்கை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 லைனை ரீட் பண்ணுவீங்க, இல்லை புக்கை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, வேற எங்கேயாவது பார்த்து சொல்ல ட்ரை பண்ணுவீங்க, நடுவில் மிஸ்டேக் பண்ணால் திரும்ப உங்கள் புக்கை பார்ப்பீங்க, திரும்ப வேற எங்கேயாவது பார்த்து சொல்லிட்டு இருப்பீங்க. இதுதான் யூஸ்வலாக எல்லாரும் படிக்கிற மெத்தட். ஆனால் இந்த மாதிரி படிக்காமல் ஆக்டிவ் ரீகால் மெத்தடில் நீங்கள் ஒரு டாப்பிக்கை, இல்லை மேக்ஸ் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒரு மெத்தடை எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டாக படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதை பார்த்துக்கிட்டு புக்கை மூடி வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு நோட் புக் எடுத்து உங்கள் பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவனுக்கு அதை புரிய வைக்கணும்னா எப்படி புரிய வைப்பீங்களோ அந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கணும். மேக்ஸில் ஒரு புது மெத்தடை படித்து அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஃபஸ்ட்டு இதை பண்ணணுண்டா அப்புறம் இதை பண்ணணுண்டான்ற மாதிரி ஒரு டீச்சராக நீங்கள் மாறிடணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு டீச்சராக மாறும்போது நீங்கள் டிஸ்ட்ராக்டடாக இருக்க சான்ஸே இல்லை, நிறைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணி ஆக்டிவாக படிப்பீங்க, ஆக்டிவாக ரீகால் பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் படித்த விஷயம் உங்கள் மைண்டுக்குள்ளே இருந்தால் தான் உங்களால் அதை வெளியே கொண்டு வந்து அடுத்தவங்களுக்கு ஈஸியாக சிம்பிளாக சொல்லி கொடுக்க முடியும். இந்த மாதிரி ஆக்டிவாக ரீகால் பண்ணி மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது உங்களுக்கு அது ஞாபகம் இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அந்த நேரத்தில் அதை திரும்ப படிக்கும்போது உங்களுக்கு அது சூப்பராக ஞாபகம் இருக்கும். ஃபிசிக்கலாக பேசுறது, கேட்கறது, பார்க்கறதுன்னு நிறைய சென்சரி ஆர்கன்ஸை இன்வால்வ் பண்ணி நீங்கள் இதை படிக்கிறதுனால நீங்கள் எந்த விஷயத்த படித்தாலும் அது ரொம்ப சூப்பராக ஞாபகம் இருக்கும். இதே காரணத்துக்காக தான் இந்த சேனல்லையும் நான் படிக்கிற எல்லா புக்ஸையும் இந்த ஆக்டிவ் ரீகால் மெத்தடை யூஸ் பண்ணி உங்களுக்கு சம்மரிஸாக கொடுத்துட்ருக்கேன். இந்த மாதிரி எந்த அளவுக்கு சிம்பிளிஃபைடாக ஒரு விஷயத்த உங்களால் மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு அந்த கான்செப்ட் இல்லை டாபிக் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஆக்டிவ் ரீகால் மெத்தட், டீப் ஒர்க் அண்ட் சிம்பிள் எக்ஸ்பிளனேஷனை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் படிக்க வேண்டிய எதாக இருந்தாலும் ஒரு டீச்சர் மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக படிக்க முடியும்.
நம்பர் 2, வாட் டு ஸ்டடி. அடுத்து உங்களுக்கு ஒரு சிலபஸ் கிடைச்ச உடனே அதுல ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து லாஸ்ட் பேஜ் வரைக்கும் படிக்கிறதுன்றது அந்த அளவுக்கு ஸ்மார்ட்டான மெத்தட் கிடையாது. இதனால இருக்கிற ஷார்ட் டைம்ல எதெல்லாம் படிக்கணுமோ, எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்டோ அதை மட்டும் படிச்சா கூட உங்களால ஈஸியா நிறைய பேப்பர்ஸை பாஸ் பண்ண முடியும், ஈஸியா 70-80% எடுத்துட முடியும். ஸோ அதனால தான் நம்ம என்ன எக்ஸாமுக்கு படிச்சாலும் இல்லை எந்த சிலபஸை கவர் பண்ணாலும் அதுல 80-20 பிரின்சிபலை அப்ளை பண்ணணும். ப்ரீவியஸ் 5-10 இயர்ஸ்ல கேட்ட குவஸ்டின்ஸை ஃபர்ஸ்ட் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை தான் ரிப்பீட்டடா கேட்கறாங்கன்னா அதை உங்களோட பேப்பர்லயும் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இல்லை நீங்க ஒரு புது சிலபஸ் படிக்கிறீங்கனாலும் ஜெனரிக்கா உங்க ஸ்கூல் அண்ட் காலேஜ் டெஸ்ட்ல எதை அதிகமா கேக்குறாங்களோ அதையே திரும்ப திரும்ப படிக்க ட்ரை பண்ணுங்க. எக்ஸாக்டா அந்த குவெஸ்டின் பேப்பர்ல இருக்க அதே குவெஸ்டின்ஸ் வரலனாலும் அதே மெத்தடோ இல்ல அதே டாபிக்ல உங்களுக்கு குவெஸ்டின்ஸ் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. சோ அந்த டாபிக் பத்தி உங்களுக்கு ஜெனரிக்கா நல்ல ஐடியா, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னா, அதாவது புரிஞ்சு படிச்சிருந்தீங்கனா, எந்த மாதிரி குவெஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஈஸியா அதை ஃபேஸ் பண்ண முடியும். ஆக்டிவ் ரீகால் மெத்தட யூஸ் பண்ணி படிக்கிறதுனால இம்பார்ட்டன்ட் குவஸ்டின்ஸை புரிஞ்சு படித்து உங்களால் ஸ்மார்ட் ஒர்க் பண்ண முடியும். நம்பர் 3, ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ். நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு போனாலும் இல்லை எந்த பப்ளிக் எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணாலும் ஒரு டைம் பீரியட்குள்ளே எல்லா குவஸ்டின்ஸையும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியணும். அது அழகாகவும் உங்களால் முடிஞ்ச பெஸ்ட் ப்ரெசன்டேஷன்லையும் ப்ரெசென்ட் பண்ணணும். நீங்கள் கொடுத்த ஆன்சர்ஸை உங்களுக்கு செக் பண்ணுறதுக்கும் டைம் இருக்கணும். இது எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக நீங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த எக்ஸாமோட மாடலில் நீங்கள் நிறைய மார்க் டெஸ்ட் எடுத்துருக்கணும். அதாவது ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுத போகிறீங்கன்னா அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கு பல தடவை அதே பேட்டர்னில் அதே டைம் ஃப்ரேமில் நீங்கள் கம்ப்ளீட்டாக டெஸ்ட்டை முடிக்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். உங்களோட எக்ஸாமுக்காக அந்த மசில் மெமரியை நீங்கள் பில்டு பண்ணணும். எப்படி இந்த உலகத்தில் இருக்க வேர்ல்டு கிளாஸ் கிரிக்கெட் பேட்ஸ்மேன் அண்ட் ஆத்லீட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களோட மசில் மெமரி மூலமாகவே அவங்க பண்ண வேண்டிய விஷயங்களை ஈஸியாக பண்ணுறாங்களோ, அதே மாதிரி இந்த எக்ஸாமுன்றது உங்களுக்கு ஜஸ்ட் அனதர் டே மாதிரி இருக்கிறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போகிறீங்களோ அந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களால் எந்த அளவுக்கு இந்த மாடர்ன் டெஸ்ட் பேப்பர்ஸை எழுதி கிளியர் பண்ண முடியுதோ அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு நல்ல ப்ரிப்பரேஷனோடையும் உங்கள் ஃபைனல் எக்ஸாம்ஸ்க்கு கொடுக்குற மாதிரி நல்ல ப்ரெசன்டேஷனோடையும் அதை கம்ப்ளீட் பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த ஃபைனல் எக்ஸாம் டே அன்னைக்கு உங்களோட பெஸ்ட்டை கொடுக்க முடியும். இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணதுனால அந்த ஃபைனல் எக்ஸாம் டே அன்னைக்கு சம்டைம்ஸ் உங்கள் ஹெல்த் அந்த அளவுக்கு சரி இல்லைனாலும் உங்களால் ஈஸியாக தைரியமாக போய் அந்த எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டதை சிம்பிளாக சொல்லணும்னா, என்ன படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 80-20 பிரின்சிபலை அப்ளை பண்ணுங்கள். ஃபோக்கஸ்டாக எப்படி படிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, டீப் ஒர்க் மெத்தடை ஃபாலோ பண்ணி தனியாக போய் உட்காந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி படிச்சிங்கன்னா, அதாவது ஆக்டிவ் ரீகால் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக நல்லா ஃபோக்கஸ்டாக படிக்க முடியும். நீங்கள் ஃபேஸ் பண்ண போகிற எக்ஸாமில் சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுக்க நிறைய மார்க் டெஸ்ட்டையும் மாடல் எக்ஸாம்ஸையும் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஆக்சுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட மசில் மெமரி மூலமாக நீங்கள் உங்களோட எக்ஸாம்ஸை ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியும். நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு டாப்பராகவும் மாற முடியும். இன்கேஸ் உங்களுக்கு டீப் ஒர்க் மெத்தடை பற்றியோ இல்லை இந்த ஆக்டிவ் ரீகால் மெத்தடை பற்றியோ இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம சேனலோட ஸ்டடி டிப்ஸ் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அங்கே உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடாக, மெமரி ரிலேட்டடாக, இல்லை டீப் ஒர்க் எப்படி பண்ணணும், ஆக்டிவ் ரீகால் மெத்தடை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு இந்த மாதிரி கான்செப்ட்ஸோட டீட்டெயில் வெர்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டடி ரிலேட்டட் புக் சம்மரிஸையும் உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்ல இருந்து எங்களை இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் ஆப்பை இன்னும் நீங்கள் டவுன்லோட் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்லேருந்து டவுன்லோட் பண்ணி ஒரு புக்கோட கம்ப்ளீட் சம்மரியை அனிமேட்டட் வீடியோஸாகவும் ஆடியோஸாகவும் கேட்டு உங்கள் நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடைசியாக, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.